ஹை இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு சூனியக்கரிய பத்தின படம் இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க இருக்கும் அதுக்காக இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிட்டு போயாதீங்க இந்த படத்துல அருமையான கதை இருக்கு ஐஎம்டி பிளே நல்ல ரேட்டிங் வாங்கியிருக்கு இந்த படத்துல சில கருத்துக்கள் டைலாக் சொல்லிருக்க மாட்டாங்க நம்மளாதான் பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அதை நான் உங்களுக்காக புரியற மாதிரி சொல்லியிருக்கேன் இந்த படம் இந்த வருஷம் தாங்க ரிலீஸ் ஆயிருக்கு சரி வாங்க படத்துக்குள்ள போலாம் படத்தோட பேரு பாலத்துற முதல் சீன்ல ஒரு சாதாரண கிராமத்தை காட்டுறாங்க அங்க ஏகப்பட்ட ஏழை மக்கள் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படி ஒரு சின்ன குடிசை வீட்டுக்குள்ள அந்த கிராமத்தை சேர்ந்த சின்ன சின்ன பசங்க எல்லாம் போய் பூத்துறாங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கத திருடி சாப்பிட போயிருப்பாங்க போல ஆனா அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி அவங்கள அடிச்சு விரட்டுறா அப்ப என்ன சொல்லி பாருங்க திருட்டான்னு பாருங்கிற அந்த சூனியக்காரி உங்களை வந்து சாப்பிடத்துக்கு அவ வந்து உங்களை பிடிக்கிறதுக்கு திரும்பி அவங்க வீட்டுக்கு தானா அப்படின்றா அந்த சின்ன பசங்களும் ஓடி போயிராங்க இவளும் கேசோல அந்த வீட்டுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்ப பார்த்தா அந்த ஓல்ஃபி ஈட்ஸ்ங்கிற சூனியக்காரி உங்க வீட்டுல குழந்தைக்கு பக்கத்துல இருந்து உட்காந்துருக்கா அந்த குழந்தையோட ரத்தத்தை குடிக்க இவன் அந்த சூனியக்காரர்கிட்ட என் பெண் குழந்தைய விட்டுட்டு போயிடு எனக்கு கருணகாமி எனக்கு இருக்க ஒரே குடும்பம் அவ தான் அப்படின்னு எவ்வளவு கெஞ்சி பார்க்கறா அது மட்டும் இல்லாம ஒரு பச்சை ரத்தம் பிளீஸ் விட்டுன்னு கெஞ்சிரா ஆனா அந்த சூனியக்காரி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு எனக்கு தேவை ரத்தம் இந்த குழந்தை புதுசா பிறந்திருக்கு அதுக்காண்டி இதை விட்டுற முடியுமா என்ன நான் தான் போறேன் அப்படின்னு சொல்லுது திமுரா அப்ப இவ எவ்வளவு அது கிட்ட கெஞ்சி இதை பாரு இந்த குழந்தை நீ இப்ப உயிரோட விட்டேனா இவளுக்கு பதினாறு வயசு வந்ததுக்கு உனக்கு சேவை பண்றதுக்காக இவளை நான் அனுப்பி வைக்கிறேன் உன்னோட அடிமையா வச்சுக்க வயசான காலத்துல யூஸ் ஆகும்னு சொல்றா அந்த சூனியக்காரி கழுவி நீ சொல்ற டீல் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா அதுக்கு ஒப்பந்தம் போடுற விதமா ஏதாவது ஒரு அடையாளம் வேணுமேன்னு கேக்குது இவளும் கையை கிழிச்சு தழும்பு வரதுக்காக ஒரு அடையாளம் போட்டு வச்சுக்கிறா அதுவும் சரின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிடுது அந்த சூனியக்காரி போனது இந்த தாய்க்கு எவ்வளவு பயம் பிடிச்சி போச்சு என்ன பண்ண போறோம்னே தெரியல நைட் ஆனது அந்த குழந்தைய யாருக்கும் தெரியாம ஒரு மலைக்கு பக்கத்துல தூக்கிட்டு போறா அந்த மலைக்குல ஒரு சந்து இருக்குது அந்த சந்துக்குள்ள தூக்கிட்டு போய் அந்த குழந்தைய வைக்கிறா அது ஒரு புனிதமான இடம் கடவுள்கள் இருக்கிறதா நம்பப்படுற இடம் மேக்ஸிமம் அந்த இடம் யாருக்குமே கிராமத்துல தெரியாது ஒரு சீக்ரெட் பிளேஸ் மாதிரி தானே வச்சுக்கங்க அங்க அந்த குழந்தைய வச்சுட்டு வெளியே போய் ஊர் மக்களை கூப்பிட்டு கத்துறா இந்த மாதிரி சூனியக்காரி வந்துட்டு போறா என் குழந்தைய பிடிக்க போறா அப்படின்னு ஆனா யாருமே எதுவுமே கேட்கல அப்படியே பதினாறு வருஷம் கடந்து போயிருச்சு இப்ப அந்த குழந்தையும் பெரியவள் ஆயிட்டா கடந்து போன பதினாறு வருஷமும் இந்த பாறைகளுக்குள்ளதான் வாழ்ந்திருக்கா நார்மலா ஒரு குழந்தை வாழ்க்கைய வாழாம தனிமையிலே வாழ்ந்ததுனால அவளுக்கு பேச தெரியல எப்படி நடந்துக்கிறது தெரியல பைத்தியம் மாதிரி இருக்கா அங்க கிடக்குற செத்தைகளிலே உருண்டு பிறண்டு விளாடுறா கல் எடுத்து பைத்தியம் மாதிரி கொட்டி பாக்குறா யாராவது இங்க வருவாங்களா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறா யாருமே இல்லாதனால அப்படியே அங்கேயே படுத்துறா அவ அப்படி அங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா உள்ள வரா அவளை மடியில தூக்கி வச்சு அவ கூட பேசிக்கிட்டு இருக்கா அவரு பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த சின்ன பொண்ணு பெரிய நீ வேணா அவ அப்படியே எந்திரிச்சு அவங்க அம்மா வந்து வெளியில வெளியே போகலாம்னு பாக்குறா ஆனா அவங்க அம்மா இழுத்து போட்டு குத்துறா நான் ஒரு முட்டாளை பிடிச்சி வளர்த்திருப்பேன் போல இருக்கு இங்க இருக்கு இந்த பாறைகளை விட்டு நீ வெளியே போன நீ பிசாசு கையில மாட்டிக்கிடுவ வெளியே எவ்வளவு பேய் உலா தெரியுமா செத்து போயிரு நாயே அப்படின்னு திட்டுறா போட்டு அடிக்கிறா அவளை இவளோட ஒரு புள்ள மாதிரி நடத்தல இருந்தாலும் அந்த தாய சொல்லி குத்தம் இல்ல சூழ்நிலை அப்படி இருக்கு என்ன இப்படி பண்ண வைக்காத அந்த புள்ளையவே கட்டி பிடிச்சி அழுதுட்டு அங்க இருந்து போயிடுறா அவ போனதுக்கு அப்புறம் சின்ன சின்ன ஓட்டையில அங்க சுனோலாம் வருது அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்றா அப்படி ஒத்தியாவே இருக்கும்போது அங்க ஒரு பறவை பறந்து வருது இவ இப்பதான் புதுசா அந்த பறவையை பார்க்கறா மெது மெதுவா போய் அது பக்கத்துல அதை பிடிக்கப் போறா ஆனா அது பறந்து போயிருது அப்படி மறுபடியும் அவங்க அம்மா வந்து அவளை கொஞ்சிக்கிட்டு இருக்கா அப்ப மறுபடியும் அந்த பறவை அங்க வந்து உட்காருது அப்ப அந்த தாய் பாத்துற அந்த பறவையை நீ என் பிள்ளைய எங்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது இங்க இருந்து போன அதை கல்லை விட்டு எரியா ஆனா அந்த பறவை போகாமலே இருக்கு அந்த பறவை வேற யாருமே இல்ல சூனியக்காரி தான் அந்த பறவை வேஷத்துல வந்திருக்கா அந்த பறவை கொஞ்சம் பறந்து போய் தூரமா உட்காருது இந்த தாய் போய் அந்த பறவையை கல்லை விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கா அதை நீ வேணாவும் அவளோட பார்வைக்கு என்ன புதுசா வந்த பார்வையை கூட விட மாட்டாங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இந்த தாயை பொறுத்த வரைக்கும் நிவே நான் சாகுற வரைக்கும் இந்த மலைக்குள்ளே அடைச்சு வச்சு வளர்த்துறா போல இருக்கு இதை பார்க்கும் போது நமக்கு கொஞ்ச நாள் வாழ்ந்தா கூட சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாங்கிற மாதிரி தான் தெரியுது கொஞ்ச நேரத்துல இந்த தாய் அந்த பறவை விரட்டிக்கிட்டே ஓடிடுறா போனவ கொஞ்ச நேரத்துல மறுபடியும் திரும்பி வர்றா எழுந்திருந்து கூப்பிடுறா கூட்டிட்டு வந்து வாசல் வழியா வெளியே கூட்டிட்டு வரா மொத முறைய நிவே நான் வெளி உலகத்தை பாக்குறா அப்படியே அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறா அங்க ஒரு கழுது குட்டி கூட இருக்கு அதை போய் நிவே நான் மொத முறையா பார்த்து கொஞ்சரா ஆனா அந்த தாய் அவளை பிடிச்சி அவளை கிழிச்சு ரத்த நறைஞ்ச எச்சியால் அவளை துப்புறா அப்படியே கொஞ்ச நேரத்துல வெளிய கூட்டிட்டு வரா அந்த காயம் எல்லாம் ஆடுறதுக்கு தீப்பத்தை வச்ச அந்த காயத்துக்கு நேரம் காட்டுறா அது ஆறி போயிருது அப்படியே இவளோட கைய பாத்தா இவளோட கையில இருக்க நெகமும் சூரியகரி நெகம் மாதிரியே மாறிடுச்சு அவங்க அம்மாவும் உடம்புக்குள்ள இருந்து சில குடலு தோல் எல்லாம் எடுத்து வெளிய போறா அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அம்மா அப்படியே சூனியக்கரியா மாறா இது வரைக்கும் நம்ம அவங்க அம்மா நினைச்சிட்டு இருந்தவ அந்த சூனியகாரி வாவான்னு சொல்லி நெவேன அவ காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா இந்த சூனிய கரி அவளை வளர்க்க ஆரம்பிக்கிறா ஆரம்பத்துல நல்லா தான் வளர்க்குறா ஒரு கட்டத்துல முயலோட ரத்தத்தை சூனியக்க

போய் தொடுறான் அப்ப சூனியகரி அங்க வந்து என்ன அவ அழகா இருக்கா நான் அழகா இருக்கினா இல்லையா ஏங்கிட்ட அவனு கூப்பிடா அவனு கோணலி கொண்டு போய் அவளை வெட்ட போறான் ஆனா சூனியகாரி அவனை கொண்டுறா இவங்களோட வாழ்க்கை இப்படிதான் காடு கரின்னு போயிட்டே இருக்கு ஒரு கட்டத்துல ஒரு முயக்குட்டிய பிடிச்ச நிவேனா கிட்ட அந்த சூனியக்காரி குடுக்குறா அவ அந்த முயக்குட்டியோட ரத்தத்தை குடிக்காம அதை கொஞ்சம் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கிறா இத பார்த்தா சூனியக்காரிக்கு செம காண்டாகுது அந்த முயக்குட்டியை வாங்கி கழுத்தை ஒடிச்சு கொள்றா இது ஒண்ணு விளையாட்டு பொருள் இல்ல இதோட ரத்தம் தான் நமக்கு தேவை அதை தான் குடிக்கணும் அது கூட வாழ்ந்தா அவ்வளவு நல்லா இருக்கும் நினைக்கிறியா என்ன அப்படின்னு ரொம்ப திட்டிட்டு போறா ஆனா அந்த சின்ன பொண்ணோட மனசு வெள்ளந்தியா இருக்குது இவங்க இருக்கதெல்லாம் மலைங்கிறதுனால அங்க அருவில இருந்து கொஞ்சம் தண்ணி வந்துகிட்டு இருக்கு அந்த தண்ணியில நிறைய மீன் எல்லாம் போயிட்டு இருக்கு அதுல ஒரு மீன் அவ புடிச்சிட்டு அதோட ரத்தத்தை எல்லாம் குடிக்காம மறுபடியும் தூக்கி தண்ணிக்குள்ள தானா போட்டுறா இத பாத்துட்டு இந்த சூனிய கரி அவளை தலையில தட்டி நமக்கு ரத்தம் தான் தேவைன்னு சொல்லிட்டு போறா இவளுக்கு செம காண்டாகுது ஒரு கல் எடுத்து அவளை தலையில ஏறிடா இவ இப்படி பண்ணத பார்த்து சூனிய செம காண்டு என்ன இவன் நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு வேகமா வந்து அவளை அப்படியே அந்த தண்ணிக்குள்ள போட்டு முக்குறா மூச்சு முட்டுது அவளுக்கு இவ விடுற மாதிரியே தெரியல கொஞ்சம் விட்டா செத்துருவா போல இருக்கு லாஸ்ட் நேரத்துல தூக்குறா இத பாரு இனிமே உனக்கு எனக்கு எதுவும் இல்ல இனி எப்படி நீ சாப்பாடு இல்லாம ரத்தம் இல்லாம தனியா வாழ்றேன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா அவ போனது கொஞ்ச நேரத்துல நெவனாவா அவளை தேடி போறா போய் அவளையும் பாத்துறா ஆனா அந்த சூனியக்காரி அங்க இருக்க ஒரு ஓநாய கொண்ணு அதோட சதையெல்லாம் இவளோட உடம்புக்குள்ள திணிச்சுக்கிட்டு இருக்கா அப்படியே கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவளே அந்த ஓனாய மாறிடுறா இப்படிதான் ஆரம்பத்துல நிவேனா அம்மாவை கொண்டு அவளோட சதை இவளோட உடம்புக்குள்ள திணிச்சு அவளோட உருவத்தை எடுத்து எடுத்திருந்திருக்கா அதனால இவளும் காட்டுக்குள்ளே திருறா கொஞ்ச நாள் கடந்து போகுது பசிக்குது சாப்பிடு இதுமே இல்ல சோகமா படுத்திருக்கும் போது இவளுக்கு தூரத்துல இருந்து ஒரு சத்தம் கேக்குது என்னன்னு போய் பாக்குறா அங்க மாசமா இருந்த ஒருத்திக்கு பிரசவம் பாக்குறாங்க குழந்தைங்க கொஞ்சம் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிறாங்க அதனால இவளும் அப்படியே கிராமத்தை நோக்கி கிளம்புறா போற வழியில நிறைய பேர் சோலக்காட்டுல வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க இவளும் அங்க கிராமத்துக்கு பக்கத்துல போயிடா அங்க ஒரு சின்ன பொண்ணு வந்து இவள பாக்குறா இவளும் அவள புதுசா பாக்குறதுனால அவளை தொட போறா ஆனா அந்த சின்ன பொண்ணு பயந்து அம்மா அம்மான்னு கத்திட்டு ஓடி போயிரா இத பாத்து பயந்து போயிடா யாராவது வந்து நம்மள புடிச்சிருவாங்களோ அப்படின்னு வேகமா ஓடி போய் மாட்டுக்கூடத்துக்குள்ள ஒளிரா அங்க அவளை தேடி யாருமே வரல அப்படியே அங்க குழந்தை

இவளுக்கு வழி எதுவுமே தெரியல கண்ணெல்லாம் கலங்கல அப்படியே அவங்க மாமியார் தான் கூட்டிட்டு போயிடறாங்க இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு ஓரளவுக்கு நல்லா பாத்துக்கிறாங்க இது எல்லாத்தையுமே இந்த சூனியக்காரி தூரமா இருந்து வாஷ் பண்ணிட்டே தான் இருக்கா மறுநாள் ஆனது கூட சொல்லி தராங்க இவளுக்கு ஒழுங்கா கூட்ட கூட தெரியல துணித வச்சு காயப்போட சொல்றாங்க காயப்போடவும் தெரியல அப்படி காயப்போட்டு அந்த ஈர ட்ரெஸ்ல இருந்து வடிற தண்ணிய கூட பைத்திய மாதிரி மூஞ்சில படுற மாதிரி பண்றா இதை பார்த்தோன்னா அந்த மாமியாருக்கு ஒரு மாறு தான் இருக்கு இருந்தாலும் வெளியே காட்டிக்கல காய்கறி நறுக்கும் போது கோழி வந்து அந்த காய்கறியை கொத்து திங்குது அதை கூட விரட்டி விட தெரியல அவங்க தான் எப்படி விரட்டுறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க சூ அப்படின்னு பார்த்தோம்

அதை பார்த்துட்டு பக்கத்துல போறா அவ எப்படி அழுகிறாங்கிறத நோட் பண்றா அது மட்டும் இல்லாம நீ அழுகாத என்னை அடிச்சாலும் அழுவிய வராது என்னை எவ்வளவு வேணா அடிச்சு பாருன்னு அடிச்சு காமிக்கிறா அப்படி அங்க அதெல்லாம் முடிஞ்சது இங்க அவங்களோட கூட்டத்துல துவச்சு முடிச்சுட்டு சில ஜோக்க சொல்லி மத்தவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க அவங்கள பார்த்து இவ சிரிக்க ட்ரை பண்றா ஆனா இவ டம்மியா சிரிக்கிறத பார்த்துட்டு அங்க இருக்கவங்களுக்கு சிரிப்பே போயிடுது அதனால அங்க இருந்து வேகமா ஓடி வந்து தனியா சிரிச்சு சிரிச்சு பழகுறா இப்படியே கொஞ்ச நாள் போகுது ஒரு நாள் நைட்டு வீட்டுல குழந்தைய வச்சுட்டு வேலை பாக்குறா அப்பா அங்க சூனியக்காரி வரா நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீதான் மொத மரம் இந்த மாதிரி மனுஷ வேஷம் போட்டு தரும் நினைக்கிறியா இல்ல கலங்க காலங்காலமா சூனியக்காரி இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க மட்டும் உனைய கண்டுபிடிச்சாங்க உன்னை அப்படியே கண்டம் தண்ணுமா வெட்டி கொன்னுருவாங்க ஜாக்கிரதையா இருந்துக்குன்னு மேரிட்டு போகுது அப்படியே அதே நேடி அவளோட புருஷனா ஆக்சிடென்டாவ கொண்டுறா அதனால இதுக்கு மேல இங்க இருந்தா மாட்டிக்கோம்னு அவ உடம்புக்குள்ள இருந்த குடல் எடுத்து போட்டு நார்மல் உருவத்துக்கு மாறுறா அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறா காட்டுக்குள்ள போய் பதுங்கிறா அந்த வீட்டுக்காரங்க கதறி அழுகுறாங்க இவரோட வாழ்க்கையும் காட்டுக்குள்ளேயே கொஞ்ச நாள் போகுது அப்ப அங்க திட்ட ஒரு நாயை பார்க்கறா அந்த நாயை கொண்டுட்டு அதோட உருவத்துக்கு மாறுறா அப்படியே அங்க குளிச்சுக்கிட்டு இருக்க நிறைய ஆம்பளை பசங்களை பார்க்கறா அப்ப இவளுக்கு ஒரு ஆசை வந்து நம்ம ஆம்பளையா வாழ்ந்தா நல்லா இருக்குமேனு அதனால ஒருத்தனை பிடிச்சு அவனை கொண்டு அவனோட உருவத்துக்கு மாறிடா அவனோட வீட்டுக்கே போய் சாப்பாடுலாம் எல்லாம் சாப்பிடா மறுநாள் இவளை அங்க இருக்க ஆண்களோட வேலைக்கு கூட்டிட்டு போறாங்க எல்லாரும் புல் வெட்டுறாங்க இவள அதை பார்த்துட்டு புல்ல வெட்டலான்னு பாக்குறா ஆனா வெட்ட தெரியல கீழே விழுந்துடா என்னால முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணி பாக்குறா முடியல வெயில் தாங்க முடியாம உட்காந்துடா அவங்க புல்லெல்லாம் வெட்டிட்டு மலையில இருந்து தள்ளிக்கிட்டு வராங்க அதெல்லாம் பார்த்து இவங்க எப்படி பண்றாங்க நோட் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படியே வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு அங்க சின்ன பிள்ளைங்க சின்ன பொம்மையை வச்சு விளாண்டு இருக்கதை பாக்குறா அதுல ஒரு பொம்மா அந்த சூனியக்காரி மாதிரி இருக்கு அந்த சூனியக்காரி மரியாங்க அதனால அந்த பொம்மைய வாங்கி இப்ப செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கா அது மத்தவங்களுக்கு போது இந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட பொம்மையை புடுங்கி இவன் மாதிரி இருக்கு அதனால அங்க இருக்க பெண்கள் எல்லாரும் இவனுக்கு என்னமோ ஆயி போச்சு அந்த சூனிய காத்த இவனோட புத்தியை மழுங்கடிச்சிருக்கனு அப்படின்னு சொல்லி சில சடங்கெல்லாம் பண்றாங்க புகைய வச்சலாம் ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல மந்திரம் எல்லாம் பண்றாங்க ஆனா இவனுக்கு எதுவுமே சரியாகல அப்பதான் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க இவ அவனை பாத்துருக்கனு அவதான் எல்லாத்தையும் பண்ணிருக்கனு ஆனா எப்படி உயிரோட விட்டான் தெரியல அப்படின்னு நினைக்கிறாங்க அதுல ஒருத்தவங்க அவர் ரொம்ப தந்திரமான ஆளு இவனோட நினைவுல மட்டும் அழிச்சிட்டு அழகா இருக்கிறதுனால விட்டுருக்கலாம் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி அவங்களுக்குள்ள சும்மா பேசிக்கிறாங்க அவ்வளவுதான் அப்படியே அடுத்த நாள் அழந்து வயலுக்கு போறான் அப்படியே அங்க விவசாய வேலையை தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கான் இப்படியே கொஞ்ச நாள் போகுது அப்ப சூனிய கரிய அவங்கிட்ட வந்து பேசுது என்ன இந்த ரூபத்துல இருந்தா உன்னை எல்லாரும் விட்டுருவாங்களா கொஞ்ச நாள் போரு உன்னை கொண்டுருவாங்கன்னு வந்து மறுபடியும் பயமுறுத்துது இவ அந்த சூனிய கரி கிழவி பேசிட்டு ரொம்ப பேசாம நடந்து வந்துடுறா அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுல ஒரு சின்ன பையனை பிடிச்ச அவங்க அப்பா அடிக்கிறாரு அங்க ஏகப்பட்ட மரம் கிடக்குது அந்த மரத்தெல்லாம் சீக்கிரத்துல வெட்டி முடிடான்னு சொல்றாரு அத நீ வெட்டி முடிச்சாதான் உனக்கு சாப்பாடு வீட்டுக்குள்ளே நீ காலடி எடுத்து வைக்க முடியும் இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு கோவத்தோட வீட்டுக்குள்ள

விஷயம் தெரிஞ்சு ஓடி வந்து ஸ்பாட்டை பாக்குறாங்க அங்க எந்த டெட் பாடியுமே இல்ல சின்ன பசங்க எல்லாம் சும்மா தான் சொல்லுவாங்க போல இருக்கு அவன் நல்லா தான் இருப்பா போல இருக்குன்னு காட்டுக்குள்ள தேட ஆரம்பிக்கிறாங்க அப்ப காட்டுக்குள்ள திரு இவளை அவங்க அம்மா வந்து கண்டுபிடிச்சாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க அப்படியே அடுத்த நாள் கடந்து போகுது எப்ப நார்மலா அந்த சின்ன பிள்ளையோட வாழ்க்கையை இவ வாழ ஆரம்பிக்கிறா அவளோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறா வாழ்க்கை நல்லா சந்தோஷமா போயிட்டு இருக்கு நெசவெல்லாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க இப்படியே பல நாள் கடந்து போகுது ஒரு நாள் நைட் அவங்க வீட்டுல இருக்க பாட்டி ஏதாவது ஒரு பேய் கதை சொல்லட்டா அப்படின்னு கேக்குறாங்க பல குழந்தைகள் பல கதை கேக்குறாங்க அதுல ஒரு குழந்தை பழைய பணிப்பெண் மரியாவை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க அந்த பழைய பணிப்பெண் மரியாங்கிறது வேற யாருமே இல்லங்க இப்ப இருக்க சூனியக்காரி தான் அவளோட கதையை தான் சொல்ல போறாங்க பலநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை நடந்திருக்கு இவ வயசானவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க ஒரு வேலைக்காரி இவளுக்குன்னு ஒரு புருஷன் கூட கிடைக்கல அதனால ரொம்ப வருத்தத்துல இருக்கா இவளோட வாழ்க்கை நதி மாதிரி போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஒருத்தருக்கு வேலை பாக்குறது நாளைக்கு ஒருத்தருக்கு வேலை பாக்குறதுன்னு அப்படி ஒரு வீட்டுல தங்கி வேலை பாத்துக்கிட்டு இருக்கா அப்ப அந்த வீட்டோட மாடு கட்டி போற இடத்த பக்கத்து ஏதோ சத்தம் கேக்குது இவ என்னன்னு போய் பாக்குறா அங்க ஒரு சூனியக்காரி மாட்டை கொண்டு மாட்டோட ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கா இவ அவளை பார்த்தது எனக்கு ஒரு புருஷன் வேணும் எனக்கு ஒரு பிள்ளையும் வாழ்க்கையும் கொடுக்கறதுக்குன்னு கேட்கிறா இதை பார்த்த சூனியக்கரி அந்த சூனியக்கரியோட அடையாளத்தை போட்டு ரத்த நிரம்பி ஏச்சிய அந்த காயத்துல துப்புது இந்த சூனியக்கரியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு மார்க் பண்ணிருச்சு அப்படியே கிளம்பி போயிருது அடுத்த நிலை வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஓனர் கிட்ட ஒருத்தர் வந்து பேசுறாரு இந்த மாதிரி எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு இவளுக்கு ஜோடி இருக்கும் இவ்வளவு அவனுக்கு கட்டி வச்சலாம்னு சொல்றாரு அந்த முதலாளி ஒத்துக்கிறாரு அதனால இவ பொண்ணு வந்து அவங்க கிராமத்துக்கு கூட்டிட்டு போறான் அங்க போய் பார்த்தா அந்த வீட்டுல ஒரு லேடி இங்க வாமா இங்க வாமா சீக்கிரம் வாமான்னு கூப்பிடாங்க போய் பார்த்தா அங்க இருக்க மாப்பிள்ள முடியாம கிடக்குறேன் கிட்டத்தட்ட சாக போறேன் அதனால அந்த மாப்பிள்ளையோட அம்மா அவன் சாகுறதுக்கு

இவ இது வரைக்கும் வாழ்க்கையில் நடந்த எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே பாக்கலையாங்க அதனால ரொம்ப ஃபீல் பண்றா அப்படியே மயங்கி விழுந்துறா மக்கள் எல்லாரும் வந்து இவள கண்டுபிடிச்சாங்க இவ ஒரு மாட்டையே கொண்டு ரத்தத்தை குடிச்சிருக்கா இவ ஒரு சூனியக்காரிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால இவள ஒரு ஏனில கட்டி அப்படியே தீயில போட்டு எரிக்கிறாங்க ஆனா இவ எரியாம எந்திரிச்சு நடந்து வர்றா அவ சாகவே இல்ல இவ வாழ்க்கையில எதையுமே பாக்கலங்கிறதுனால இவளுக்கு அந்த இடத்துல முடிவு வரல ஆனா அவ சாகலினாலும் அவ மேல் தீனால எரிஞ்சு வந்த காயம் வடுவா மாதிரி இன்னை வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் இவளுக்கே அந்த மரியாதை பத்தி தெரியுது ஜனரல் அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா ஆகுறா அப்படியே நாட்கள் கடந்து போகுது பெரிய ஆள் ஆகுறா வழக்கமா வேலை பாக்குறா அப்போ ஒருத்தனை சைட் அடிக்கிறா அவன் வேற யாருமே இல்லைங்க ஒரு சின்ன பெண்ணுக்கு வேற ஒட்டி கொடுப்பாள் அவன் தான் இப்ப அவன் ரொம்ப பயப்படுறான் இவளை பாக்க கூட மாட்டேங்கிறான் அதனால எப்படியாவது கரெக்ட் பண்ணிடலாம்னு முயற்சி பண்றா அதனால நெசவு செய்யும் போது கூட அவங்களோட ரெண்டு மூணு நூல் கண்ட அவங்க கிட்ட தள்ளி விடுறா அவன் அதை எடுத்து கொண்டு வருவன் அப்பயாவது அவங்க கிட்ட பேசலாம்னு பாக்குறா ஆனா அவன் அதை எடுத்துட்டு வராம அங்கதானே ஒரு ஊஞ்சல்ல வச்சுட்டு போயிருக்கான் அதனால அவ போய் அவன பார்க்கறா அவன் ஆட்டை பத்திட்டு போயிருக்கேன் பய எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பேச மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறா அப்படியே மாட்டுல பால் பிச்சுக்கிட்டு போது அந்த சூனியகாரி வரா இத பாரு உன்னை அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு அவனை எரிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போறா ஒரு நாள் அவனும் அவளை பார்க்க வந்துடுறான் ரெண்டு பேரும் நல்லா பேசுறாங்க லவ் பண்றாங்க வீட்லயும் பேசி முடிச்சுறாங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் நடக்குது இது சின்ன சின்ன சீன்ல தாங்க காட்டுறாங்க பெருசாலாம் எதுவும் காட்டல புருஷ முன்னாடியே ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க எல்லா ஜோடிகளை போலவும் சந்தோஷமா வாழ்றாங்க அப்ப அவ நீ ரொம்ப பயப்படாத அந்த பயத்தை எல்லாம் விரட்டி எனக்கு சொல்லி கொடுக்குறா அவன ஒரு தைரியசாலியா மாத்திட்டே வரா அந்த சூனியக்காரி நீ யாருங்கிறத அவன் கிட்ட சொல்லிடாதுன்னு எவ்வளவோ சொல்லியும் இவத்த தான் ஒரு சூனியக்காரிங்கிறத அவன் கிட்ட சொல்றா அவன் கோவப்படியும் ஊர் மக்கள்கிட்ட சொல்லுவான்னு

எல்லாத்தையுமே மூறா எல்லாரும் பயத்தோட அன்னைக்கு நைட் இருக்காங்க ஆனா அந்த சூனியக்காரி வரல அப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது எல்லாம் நார்மலா மாறிடும் நினைக்கும் போதுதான் அந்த குழந்தைய வந்து சூனியக்காரி பாத்துக்கிட்டு இருக்கா இவளுக்கு குழந்தைகிட்ட அந்த சூனியக்காரி பார்த்த உடனே அல்ல இல்ல அந்த சூனியக்காரி அந்த குழந்தைய கொள்றதுக்கு முன்னாடி நக்கலாவும் கிண்டலாவும் பேசுறா அப்படியே அந்த குழந்தையோட கழுத்தை கிளிக்கிறா இவ போய் டக்குனு அந்த குழந்தைய தூக்கிறா அதோட கோடல் எழுத்து அவங்க வளர்த்துக்கிட்டு இருந்த மாட்டியை வெட்டி அதோட ரத்தத்தை குடிக்கிறா அந்த குழந்தைக்கு சூனியக்காரி அடையாளத்தை போட்டு ரத்தம் கலந்து எச்சி அந்த அடையாளத்துல தூப்புறா அதனால அந்த குழந்தை சாகாம சூனியக்காரியா மாறுது இதை பார்த்து அந்த சூனியக்காரி எனக்கு கிடைக்காத வாழ்க்கை உனக்கு எப்படி கிடைச்சது நான் அனுபவிக்க முடியாத சந்தோஷத்தை நீ எப்படி அனுபவிச்ச உனக்கு எப்படி இவ்வளவு ஈஸியா கிடைச்சிச்சு அப்படின்னு கண்ணீர் வடிக்குது இவ்வளவு அவளோட மகளை காப்பாத்திட்டு கண்ணீர் வடிச்சுட்டு அப்படியே கத்தியை எடுத்து அந்த சூனியக்காரியவும் குத்தி கொண்டுறா அந்த சூனியக்காரியும் எந்த ஆசையும் நிறைவேறாம அப்படியே செத்து போறா இதோட இந்த படம் முடியுது நிறைய பேருக்கு நம்ம சேனல்ல இருந்து நோட்டிபிகேஷன் போக மாட்டேங்குதுங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆள்ல வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்